தேசிய கைத்தறி தினத்தையொட்டி ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் களஞ்சியத்துக்கான மின்னணு வலைதளத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினமாக மத்திய அரசு கொண்டாடி வருகிறது. கடந்த 2015 முதல் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டின் 18 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள சீரமைப்பு பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அமிர்த பாரத நிலையங்கள் திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்தமாக 24,470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இந்த பணிகள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்டன. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களில் நடை மேம்பாலங்கள், நகரும் படிக்கட்டுகள், மிகப்பெரும் அளவிலான பயணிகள் காத்திருப்பு அறைகள், ஒருங்கிணைந்த தகவல் பெறும் முறைகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா கருவிகள் உள்ளிட்டவை பொருத்தும் பணிகள் நடைபெற உள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மறுசீரமைக்கப்படும் 18 நிலையங்களில் சென்னை கோட்டத்தில் செங்கல்பட்டு, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட 8 நிலையங்களும், சேலம் கோட்டத்தில் சேலம், கரூர், திருப்பூர் உள்ளிட்ட 4 நிலையங்களும், மதுரை கோட்டத்தில் தென்காசி, விருதுநகர் ஆகிய 2 இடங்களும், திருச்சி கோட்டத்தில் மயிலாடுதுறை உள்ளிட்ட ரயில் நிலையங்களும் அடங்கும். இந்தியாவின் மதிப்பு உலக அளவில் அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மீதான உலகின் அணுகுமுறை மாறிவிட்டதாக கூறிய அவர், அதற்கு தனது தலைமையிலான அரசு முக்கிய முடிவுகளை எடுத்து சவால்களுக்கு நிரந்தர தீர்வு காண தொடர்ந்து பாடுபட்டதே காரணம் என தெரிவித்தார். தமிழ்நாடு வளமான கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தை கொண்டது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், சென்னை பல்கலைக்கழகம் நாட்டிற்கு பல தலைவர்களை தந்துள்ளதாக கூறினார். மாணவர்களுக்கு கனவு பெரியதாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் எதிலும் சாதிக்க முடியும் என்றார். திராவிட மாடல் ஆட்சியில் உயர்கல்வியை ஊக்கப்படுத்தி வருகிறோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்ற சென்னை பல்கலைக்கழக 165 பட்டமளிப்பு விழாவில் பேசிய முதல்வர் இவ்வாறு கூறினார். தகுதியான வேலை கிடைத்த பின்னும் படிப்பதை நிறுத்திவிட வேண்டாம் என முதலமைச்சர் MK Stalin கூறியுள்ளார். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், யாராலும் பறிக்க முடியாத சொத்து என்பது கல்வியறிவு மட்டுமே என்றார். சென்னை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் பதிவில், குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவராக திருப்பதி தொகுதி YSR காங்கிரஸ் MLA கருணாகர் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே 2006 மற்றும் 2008 தேவஸ்தான தலைவராக பணியாற்றி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரியானாவில் கலவரம் பாதித்த நூ மாவட்டத்துக்கு சென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி MP பினாய் விஸ்வம் உள்ளிட்ட பிரமுகர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். கலைஞர் 100 பன்னாட்டு மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் பதிவு கட்டணமாக செலுத்திய 3.42 கோடி ரூபாயை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் MK Stalin வழங்கியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று 60 கீழ் குறைந்ததால் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் உள்ள நந்தி சிலை முழுமையாக தெரிகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,406 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனத்திற்காக வினாடிக்கு 9,000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் ரயில் நிலையத்தில் தமிழ்செல்வி என்ற பெண் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார். இரவில் ரயிலுக்காக காத்திருந்த தமிழ்செல்வியை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதில் காயமடைந்த தமிழ்செல்வி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். சமீப காலமாக ரயில் நிலையங்களில் பெண்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கக இயக்குனர் பொன்னையா சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இதில் சுதந்திர தினத்தன்று காலை 11 கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும், சுழற்சி முறையில் ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சீனாவில் பெய்து வரும் கனமழையால் 10 உயிரிழந்துள்ளனர். வெப்ப அலையினால் பாதிக்கப்பட்டிருந்த சீனாவில் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்கிய டோக்சூரி புயலினால் தொடர் கனமழை பெய்து வருகிறது.
மழை வெள்ளத்தால் 600,000+ மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கம்போடியாவில் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் நீண்ட காலமாக பிரதமராக பதவி வகித்து வந்த ஹூன் சேனின் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 125 இடங்களில் 120 இடங்களை ஹூன் சேனின் கம்போடிய மக்கள் கட்சி கைப்பற்றியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கம்போடியாவின் இராணுவ தளபதியாக பணியாற்றி வரும் ஹூன் சேனின் மகன் ஹூன் மானே பிரதமராக பதவியேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. பங்களாதேஷின் முன்ஷிகஞ்சில் படகு கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 46 பேரை ஏற்றி சென்ற படகு மீது எதிரே வந்த மற்றொரு படகு மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது. சீனாவில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 10 பேர் காயமடைந்தனர். தென் சீன பகுதியான தஹோ நகரத்தில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் இது ரிக்டர் அளவில் 5.5 பதிவானதாகவும் சீனாவின் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. கருவூல ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு 3 சிறை தண்டனை விதித்து இஸ்லாமாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமராக அவர் இருந்த காலத்தில் அரசு பரிசு பொருட்களை விற்றது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பளித்த இஸ்லாமாபாத் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் அரசு சொத்தை அபகரித்த குற்றத்திற்காக 3 சிறை தண்டனை விதித்தது. உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான 20 கிலோமீட்டர் நடைப்பயண போட்டியில் இந்திய அணி வெண்கலம் வென்றுள்ளது. சீனாவின் செங்குடு பகுதியில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி பந்தய தூரத்தை 5:12 கடந்தது. இந்த போட்டியில் சீனா தங்க பதக்கத்தையும் ஸ்லோவாக்கியா வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றின. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கயானா மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்றிரவு 8 நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு பதிலடி கொடுக்க இந்திய அணி தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் HS பிரணாய் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி சுற்றில் பிரணாய் சக நாட்டு வீரர் ராஜ்வத்தை 21-18, 21-12 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். நடப்பாண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஏற்பாடுகளை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் மற்றும் இந்திய கிரிக்கெட் வாரியம் இணைந்து தீவிரமாக செய்து வருகின்றன. வரும் அக்டோபர் 5 முதல் நவம்பர் 19 வரை ஆடவருக்கான 13வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. கலைஞர் 100 விழாவை முன்னிட்டு மாரத்தான் ஓட்டத்தை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த மாரத்தானில் 9 பிரிவுகளின் கீழ் சுமார் 73,000 பேர் பங்கேற்றுள்ளனர். ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜெயிலர் படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட 5 மொழிகளில் உருவாகியுள்ள இந்த படம் வரும் 10 வெளியாக உள்ளது.